வணக்கம் நண்பர்களே, சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்க. சினிமாவை பொறுத்தவரை நடிகர்கள் பல வருடங்களாக நடிப்பார்கள். ரஜினி, கமல் இருவரும் இன்று வரை பிரபல நடிகர்களாக இருக்க அவர்களுடன் நடித்த நடிகைகள் எங்கே இருக்கிறார்கள் என்று கூட தெரியவில்லை. பொதுவாக நடிகைகள் ஒரு சில படங்களிலேயே காணாமல் போய்விடுவார்கள். அந்த வகையில் ஒரு சில படங்களில் நடித்து பிரபலமான நிலையில் அதன் பிறகு காணாமல் போன நடிகைகள் பற்றி தான் நாம் இங்கே இந்த வீடியோவில் காண உள்ளோம். காதல் மன்னன் திரைப்படத்தில் அஜித்திற்கு ஜோடியாக நடித்தவர் மானு. காதல் மன்னன் திரைப்படத்திற்கு பிறகு இவர் ஒரு படத்தில் கூட நடிக்கவில்லை. 16 வருடங்கள் கழித்து இயக்குனர் மோகன் ராஜா இயக்கத்தில் வெளியான ஒரு படத்தில் நடித்திருந்தார். நடிகர் தனுஷ் அறிமுகமான முதல் திரைப்படம் துள்ளுவதோ இளமை. இந்த படத்தில் தனுஷிற்கு ஜோடியாக நடிகை ஷெரின் நடித்திருப்பார். ஆனால் இந்த படத்திற்கு பிறகு இவர் அதிக படங்களில் நடிக்கவில்லை. தனுஷ் நடிப்பில் வெளியான திருடா திருடி திரைப்படம் மூலம் பிரபலமானவர் நடிகை சாயா சிங். இந்த படத்தில் வரும் மன்மத ராசா பாடலுக்கு மிகவும் அருமையாக டான்ஸ் ஆடியிருப்பார். இதை தொடர்ந்து விஜய் நடிப்பில் ஒரு படத்தில் ஒரு பாடலுக்கு மட்டும் டான்ஸ் ஆடியிருப்பார். விஜய் நடிப்பில் வெளியான ஷாஜகான் திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகை ரிச்சா பல்லோட். ஷாஜகான் திரைப்படம் வெற்றியடைந்தாலும் இவர் பிரபலமாகவில்லை. இந்த படத்திற்கு பிறகு காதல் கிறுக்கன், அல்லி அர்ஜுனா, சம்திங் சம்திங் போன்ற படங்களில் நடித்துள்ளார். நடிகர் மாதவனுக்கு ஜோடியாக ஜேஜே திரைப்படத்தில் நடித்தவர் நடிகை அமோகா. ஜேஜே படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இதன் நாயகியும் பிரபலமானார். ஆனால் ஜேஜே படத்திற்கு பிறகு இவர் பெரிதாக ஒரு படத்திலும் நடிக்கவில்லை. தனுஷ் நடிப்பில் வெளியான மயக்கம் என்ன திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் ரிச்சா கங்கோபாத்யாய். படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் ரிச்சா பிரபலமானார். இந்த படத்திற்கு பிறகு சிம்பு நடிப்பில் வெளியான ஒஸ்தி திரைப்படத்தில் நடித்திருந்தார். தமிழ் டேட்டா சேனலை பார்க்கமைக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. நன்றி.